நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஓர் ஜப்பானிய அரசர் தனது எதிரிகளை தாக்கி அழிக்க தனது படையை தயார் செய்து கொண்டு போருக்கு தயாரானார். அவர் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் அவரது படை வீரர்களோ பெரும் சந்தேகத்துடனேயே இருந்தனர். அதனால் அந்த அரசர் தன் படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்த்தார். பின்பு வீரர்கள் அனைவரையும் ஒரு சேர வரவழைத்து அவர்கள் முன் ஒரு நாணயத்தை காட்டி, நான் இப்பொழுது இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன், தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம், இல்லையே போரில் தோற்போம் என்று கூறிவிட்டு அந்த நாணயத்தை சுழற்றினார். அனைவரும் அதை கூர்ந்து கவனித்தனர். அப்போது தலை விழுந்தது. உடனே அவரது படை வீரர்கள், நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் எதிரிகளை தாக்கி வெற்றி பெற்றனர். போரில் மாபெரும் வெற்றி பெற்றதை கொண்டாடி கொண்டிருந்த போது அரசரது அமைச்சர் அரசரிடம், சோர்ந்து போயிருந்த நமது படை வீரர்கள் மாபெரும் வெற்றி பெற்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, விதியை யாராலும் மாற்ற முடியாது அரசே என்றார். உடனே அந்த அரசர் அந்த நாணயத்தின் இரு பக்கத்திலும் தலை இருப்பதை அமைச்சரிடம் காண்பித்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். எசையா ஆகமம் 40:31 இறைவசனம். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம். உயிரே போகும் நிலை ஏற்பட்டால் கூட நம்பிக்கையோடு இருப்போம். இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டிருப்போம் நதி போல, ஓரிடத்தில் வெற்றி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது கடல் போல. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.